அமெரிக்காவின் புளோரிடா மாகாணம் இன்னும் ஹெலனா புயல் பாதிப்பிலிருந்தே மீளாத நிலையில் தற்போது அதிதீவிர மில்டன் புயலை எதிர்கொண்டிருக்கிறது. நெருங்கி வரும் மில்டன் புயல் மிகவும் தீவிரமானதாக இருக்கும் என்று எச்சரிக்கப்பட்டிருப்பதால் மண் மூட்டைகளை அடுக்கி வைத்தும் தேவையான அத்தியாவசியப் பொருட்களை வாங்கியும் மக்கள் ஆயத்தமாகி வருகின்றனர். ஏராளமானோர் பாதுகாப்புக்கான இடங்களுக்கு வெளியேறி வருகின்றனர். மில்டன் புயலால் டாம்பா கடற்பகுதியில் 8 முதல் 12 அடி உயரத்திற்கு அலைகள் எழும்பும் என்பதால் கடலோரப் பகுதிகளில் உள்ளவர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. புயல் காரணமாக 13 முதல் 25 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பொழியும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. 2 வாரங்களுக்கு முன்பு வடக்கு கரோலினா, புளோரிடா மற்றும் அமெரிக்காவின் தெற்கு பகுதிகளை சூறையாடிய ஹெலனா புயலால் 6 மாகாணங்களில் 230க்கும் அதிகமானோர் உயிரிழந்தனர். நேபாளத்தில் மலையேற்றத்தின் போது காணாமல் போன 5 ரஷ்ய வீரர்களின் உடல்கள் மீட்கப்பட்டன. ரஷ்யாவைச் சேர்ந்த 5 மலையேற்ற வீரர்கள் கடந்த 6ஆம் தேதி நேபாளத்திலிருந்து இமயமலையின் தலகிரி சிகரத்தை நோக்கி தங்கள் பயணத்தை தொடங்கினர். காலை 6 மணிக்கு வீரர்கள் மலையேற தொடங்கிய நிலையில் 11 மணியளவில் அவர்களின் சிக்னல் துண்டிக்கப்பட்டிருந்தது. இதனையடுத்து ஹெலிகாப்டர் மூலம் அவர்களை தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டிருந்தது. இந்த நிலையில் 5 பேரின் உடல்களையும் மீட்புப் படையினர் மீட்டுள்ளனர். மலையேற்றத்தின் போது ஏற்பட்ட சரிவில் சிக்கிய 5 பேரும் உயிரிழந்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது.